ஒரு பேபி ஃபுட்டு தாங்க நான் காட்ட போகிறேன். இதில் வந்து நான் கேப்பை ஒரு குழிக்கரண்டி அளவு ஒரு கேப்பையை வந்து நான் நைட்டே ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். ப்ளஸ் அதோட ஒரு பாதாம் பருப்பு மூணு சேர்த்துருக்கேன். இதை ஊற வச்சுருக்கேன். இது எப்படி ஒரு 7 மாதம் 6 மாதம் எபோவ் 6 மந்த்ஸ் பேபிக்கு இந்த ஃபுட்டு அழகாக கொடுக்குறாங்க. டெய்லி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் பேபி நல்லாவே வெயிட் போடும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எப்படி செய்யலாங்கிறது நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். மொதல் இந்த ராகியை என்ன செய்யணும்னா, இந்த ராகியை வந்து நான் நைட்டு ஊற வச்சுருக்கேன். நல்லா ஓவர் நைட் ஊறினா நல்லாவே அரைப்படும். இதோட பாதாமும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ நல்லாவே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே நான் அரைச்சி எடுத்துட்டேன். இவ்வளோ நைஸாக அரைச்சிருக்கேன்னு பாருங்கள். இதை வந்து நல்லா ஒரு வடிகட்டியில் போட்டு வடிகட்டி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ ராகி பால் எடுத்தாச்சு. நல்லாவே நான் புளிஞ்சு எடுத்துட்டேன். இந்த ராகி பால் பார்த்தீங்கன்னா மதர் ஃபீடிங்க்கு அடுத்து நெக்ஸ்ட்டு குழந்தைக்கு கொடுக்கணுங்கிறதுனா இது ஒன்று தான் சொல்லுவாங்க டாக்டர்ஸே. ஆக்சுவலாக எனக்கு டெலிவரி ஆனப்போ என்னோட எனக்கு கொடுத்த அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து ஆஃப்டர் மதர் ஃபீடிங் வந்து இதை தான் கொடுக்க சொல்லி ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த ராகி பால் அவ்வளோ நல்லது. இதில் இரும்பு சத்து, கால்சியம் சத்து எல்லாமே நிறைஞ்சது. கண்டிப்பாக அது உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க, அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இதை வந்து நம்ம இப்போ காய்ச்ச போகிறோம். பாருங்கள், இப்போ பால் நல்லாவே எடுத்தாச்சு. இந்த பாலை வந்து நம்ம அடுப்பில் ஊற்றி காய்ச்சிடலாம். பாதாம் பருப்பு மூணு சேர்த்துருக்கேங்க. என்னோடய குழந்தை வந்து 1 இயர் பேபி. பாருங்கள், சத்தம் போட்டுட்ருக்கா. 1 இயர் பேபி, அவளுக்காக நான் எபோவ் 1 இயரை நான் அவளுக்கு ஒரு 3 பாதாம் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருந்தது, கொஞ்சம் அவளுக்கு கொடுத்துட்டு மிச்சத்தை வந்து நான் என்னோடய மூத்த பொண்ணுக்கும் டம்ளரில் ஊற்றி கொடுத்துருவேன் பால் கலந்து. இன்கேஸ் உங்கள் குழந்தைங்க 6 மந்த்ஸ் பேபி, 7 மந்த்ஸ் பேபினா நீங்கள் 1 பாதாம் பருப்பு போட்டு அரைச்சி கொடுங்க. நல்லாவே இதை குடிக்கிறப்ப உங்களுக்கு பாதாம் பருப்பு சேர்கிறப்ப உங்கள் குழந்தைங்க நல்லாவே தூங்கும். தூங்காத குழந்தைங்களுக்கும் இது கண்டிப்பாகவே ட்ரை பண்ணலாம். நல்லாவே தூங்கிடுங்க. வரையம்மா பாருங்கள், இந்த பக்கம் நான் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இண்டக்ஷன்லாம் வச்சு காய்ச்சிறேன். ரொம்பவே சிம்பிளாக வச்சுருக்கேன். இது ஓரளவு கொழு கொழுன்னு வந்து திக்கானவனா ஒரு 2 மினிட்ஸ் அடுப்புலேயே வச்சுருந்து ஆஃப் பண்ணிடுவாங்க. இந்த ராகி கஞ்சி கொடுத்தீங்கன்னா மார்னிங் கொடுங்க. சாயந்தரத்துக்கு மேலே அது கொடுக்க வேண்டாம், டீஹைட்ரேஷன் ஆகும். ராகி குடித்தா மோஸ்ட்லி யூரின் ஜாஸ்தியாக போகுங்க. அதனால சாயந்தரம் கொடுக்கறது அவ்வளோ நல்லது கிடையாது. மார்னிங் கொடுங்க. இந்த ராகி வந்து காலையில் டெய்லி கொடுத்து வர்றப்ப உங்கள் குழந்தை வெயிட்டு கம்மியாக இருக்கிற குழந்தைங்க வந்து வெயிட் ஆகிறத வந்து நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. இதை 1 மந்த் கொடுத்துட்டு நீங்கள் வெயிட் செக் பண்ணி பாருங்கள். வெயிட்டை கெயின் ஆகாட்டி நீங்கள் என்கிட்டயே சொல்லலாம். அந்த அளவுக்கு நீங்கள் இதை டெய்லி கொடுக்குறப்ப உங்களுக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். இப்போ பாருங்கள், எவ்வளோ கொழு கொழுன்னு வந்துட்டுருக்குன்னு பாருங்கள். நல்லா கொழு கொழுப்பு ஆயிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் 2 மினிட்ஸ் அடுப்புலையே இருக்கட்டும். இது நல்லா வெந்துடும். வேகாமல் கொடுக்காதீங்க, நல்லாவே வேகட்டும். கொஞ்சம் நல்லா கொதி வந்து பொங்கினதுக்கு அப்புறமும் இப்போ நல்லாவே கொதி வந்து லைட்டாக பொங்கியிருக்கு, திக்க ஆயிடுச்சு. அப்படி இருந்து ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் வச்சிங்கன்னா நல்லாவே வெந்துருங்க. வேகாமல் கொடுத்தா வயிற்ற வலிக்க சான்ஸ் இருக்குது. நல்லாவே இது வந்து ஒன்றுமே செய்யாதுங்க. இது நம்ம வீட்டில் அரைச்சி பால் எடுத்து கொடுக்கறனால அவ்வளோ உடம்புக்கு சத்து, குழந்தைங்களும் நல்லாவே வெயிட் கெயின் ஆகும். இதில் வந்து மதர் ஃபீடிங்க்கு அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து அவ்வளோ சத்து இருக்குன்னா இந்த ராகியில் மட்டும்தான் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ரெசிபியோட நான் உங்களை பார்க்குறேன். என்னோட ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா, நான் சொல்கிற டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், நான் ஆஃப் பண்ணிட்டேன். இது வந்து நல்லாவே கொதி வந்துருச்சுங்க. நல்லாவே நான் 2 நிமிஷத்துக்கு மேலேயும் அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து இதில் உப்பு போட்டு கொடுத்து பாருங்கள். இன்கேஸ் உப்பு போட்டு உங்கள் குழந்தை சாப்பிடாட்டி இதில் வந்து கொஞ்சோண்டு பனங்கள் கற்கண்டு கலந்து கொடுங்க. அப்படி இல்லாட்டி கருப்பட்டி பாக எடுத்து வடிகட்டி வச்சுருக்கோம் தெரியுமா, அதையும் இன்கேஸ் நீங்கள் ஊற்றி கொடுத்தீங்கன்னா பயங்கரமாக உங்கள் குழந்தைங்க சாப்பிடுங்க. ஈவன் சத்து மாவு கூழ் அதோட இந்த இது வந்து கொஞ்சம் குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா அல்வா டைப்பில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து இதில் பனங்கள் கற்கண்டு பொடி சேர்த்துருக்கேங்க. அளவாக தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அளவாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து இதில் கருப்பட்டி பாகோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் பால் கலந்து சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு 7 to above 3 இயர் பேபிக்கு வந்து நீங்கள் இப்படி கொடுக்கலாம். இப்படி கொடுத்தீங்கன்னா அழகாக குடிச்சிட்டு போயிடுவாங்க. பாலுக்கு வந்து நீங்கள் வேறு எதுவும் கலந்து கொடுக்க வேண்டாம். ஹார்லிக்ஸ், காம்ப்ளான் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு இது பெட்ரு. சூப்பராக ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்பவே நல்லதுங்க.
குடிக்காத பிள்ளைங்களுக்கு இப்படி நீங்கள் கொடுத்தாலும் சாப்பிடணும். 6 மந்த்ஸ் பேபிக்கு நீங்கள் அந்த மாதிரி ஒரு கொழு கொழுன்னு கஞ்சி மாதிரி காய்ச்சி கொடுங்க. இது வந்து ஓரளவுக்கு பெரிய பிள்ளைங்களுக்கு பாலில் கலந்து இப்படி கொடுத்துட்டிங்கன்னா நல்லாவே ஒரு ஹெல்த் ட்ரிங்க்குங்க. கண்டிப்பாக இந்த ராகியை ட்ரை பண்ணி பாருங்கள். ராகியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே மார்னிங் கொடுங்க. ராகி வந்து இந்த சளி பிடிக்கிறது கூட நல்லா கேட்கும். ஈவன் சளி இருந்துச்சுன்னா ரெகுலர் ராகி சேர்த்துக்கிட்டோன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.